வணக்கம். எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைக்கிற நல்ல வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்த மாட்டேறாரோ அப்படிங்கிற மாதிரி தெரியுது. பாஜகவுடன் கூட்டணியை முறிச்சாச்சு. பாஜகவை ஏற்று பேச வேண்டியதானே, ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குது. தேவையில்லாமல் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு கிறிஸ்துவ மாநாடு கிடைக்குது. அந்த மாநாட்டில் அவரை சிறப்பு விருந்தினராக கூப்பிட்றாங்க. அவருக்கு வந்து சிறுபான்மையினருடன் பாதுகாவலர் அப்படிங்கிற பட்டம்லாம் கொடுக்குறாங்க. அந்த இடத்துல பாஜக விமர்சிக்கலாம்ல. பாஜக விமர்சிக்கிறது தான் அந்த இடத்துல வந்து சிறுபான்மையின மக்கள் மேலே ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய இடம். அந்த இடத்துல கூட அவர் பேசலை அப்படின்னா அவர் பாஜகவோட ஒரு ரகசிய டீலிங்கில் இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் தானே அப்படின்னு சொல்லி திமுக தரவு தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அங்கே கிறிஸ்துவ மாநாட்டில் போய் திமுகவை எடுத்து தான் பேசிக்கிட்டே இருக்கிறார். திமுக வந்து இவங்களுக்கு ஒன்றும் செய்யலை, அதை பண்ணலை, இதை பண்ணலைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அது அவங்களுக்கே தெரியும், செஞ்சாங்களா செய்யலையா அப்படிங்கிற விஷயம் அந்த சிறுபான்மையின மக்களுக்கே தெரியும். எங்கே அங்கே போய் பாஜக கூட்டணியில் விலகிட்டீங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக உங்களை கூப்பிட்டு ஒரு மாநாடு நடத்துகிறாங்க, இல்லை நீங்கள் கொடுத்து மாநாடு நடத்த வைக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த மாநாட்டில் பாஜகவை எதிர்க்கணும். அதுதான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. பாஜகவை எதிர்க்கலை, ஏன் ஏற்று பேசலை, ஒரு வார்த்தை கூட பாஜகவை கூட்டணியிலேருந்து நாங்கள் பிரிஞ்சு வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறத தாண்டி ஒரு வார்த்தை கூட பாஜகவை ஏற்று பேசலை. பிரதமர் மோடியை பேசியிருக்கலாம், அமித்ஷாவை பேசியிருக்கலாம். இது அமித்ஷாவோட திமுக, அதிமுக வந்து அமித்ஷா திமுக அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதை பற்றி கூட பேசியிருக்கலாம். ஆனால் அதை பற்றி எதை பற்றியுமே பேசலை. அட்லீஸ்ட் ஒரு மாநில தலைவர் அண்ணாமலை, உங்களுடைய பாஷையில் சொல்லப்போனால் அவர் ஒரு மேனேஜர், அவரை கூட நீங்கள் விமர்சனம் பண்ணாமல் அங்கேருந்து வந்தது வந்து இப்போ வந்து விமர்சனத்துக்கு ஆகிட்டுருக்கு. தேவையில்லாமல் சமீபத்தில் பார்த்திங்கன்னா இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்குது. தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா வந்து பாலஸ்தீனத்துக்கு தான் ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருந்தோம், திடீர்னு ஏன் நீங்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவு கொடுக்குறீங்க, இது நல்லா கிடையாது, நல்லது கிடையாது, இஸ்லாமிய மக்கள் எல்லாமே வந்து வெறுப்பாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசினார். பாஜகவுக்கு ஆதரவா இல்லை பாஜகவுக்கு எதிராவா இந்த மாதிரியெல்லாம் அவர் சொல்லவே இல்லை. இஸ்ரேலுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தார். இது எல்லாமே பார்த்திங்கன்னா திமுகவோட சிறுபான்மையின ஓட்டுகளை கவர் பண்ணுறதுக்கு மட்டும்தான். பாஜகவுக்கு ஆதரவாக பேசியிருக்காரா என்னங்கிறது கூட அவருக்கும் புரியலை. ஒரு அறிக்கையை மட்டும் வெளியிட்டார். அந்த அறிக்கையை வந்து என்னடா அது, இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரிலாம் ரொம்ப அறிக்கையெல்லாம் விட ஆரம்பித்தவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்ச அந்த இடத்துல வந்து பாஜகவை எதிர்க்கவே இல்லை. எதிர்க்கணும், எதிர்த்திருந்தால் தான் தெரிஞ்சிருக்கும் ஆப்பு எப்படி அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி. அந்த ஆப்பு அடிக்கிறாங்க ஒரு பயம் இருக்குல்ல, அப்புறம் கூட்டணியை விட்டு விலகிருக்கக்கூடாது. பாஜகவை எதிர்த்தும் பேச முடியாது. பாஜக எதிர்த்து பேசினா தனக்கு பிரச்சனை வரும், தான் கூட இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை வரும். எல்லாருமே கூட்டிகிட்டு போகும்போதே பாஜகவை ஒரு வார்த்தை கூட திட்டிடாதீங்க, திட்டினீங்கன்னா நமக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வரும். மேலே மத்தியில் ஆட்சி மாறிச்சுன்னா, காங்கிரஸ் ஆட்சி வந்துச்சுன்னா நம்ம வந்து அதுக்கப்புறமா பாஜகவை வச்சு வச்சு செய்யலாம், அது வரைக்கும் நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயத்தில் இருந்துக்கிட்டே இருக்கிறார். இல்லை மறைமுகமான ஒரு கூட்டணி வச்சிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி பாஜகவை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார். ஆனால் அவர் கீழே இருக்காங்கள இரண்டாம் கட்ட தலைவர்கள், பாஜகவை விமர்சிக்கக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாமே வந்து பாஜகவை விமர்சனம் பண்ணி நீங்கள் பேசுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் வந்து உத்தரவு போடுறாரு. நீங்கள்லாம் பேசுங்கப்பா, நீங்கள் பேசலாம், நான் தான் பேசக்கூடாது, நான் பேசினா தான் எனக்கு பிரச்சனை ஆகிடும், நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லி உசுப்பேத்தி விட்றாரு. இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, மற்றவங்க நீ எவ்வளோ வேணாலும் பேசு, தூக்கி கொண்டு போய் குத்து குத்துன்னு குத்துனாலும் குத்தையும் வாங்கிக்க, ஆனால் நான் வந்து எந்த விஷயத்துலையும் சிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமியோட எண்ணமாக இருக்குது. இது நிர்வாகிகளுக்கும் புரியுது. நம்மளுக்கு வந்து உத்தரவு போடுற எடப்பாடி பழனிசாமி ஏதாவது ஒரு பாஜகவை எடுத்து பேசினா தானே நம்ம அடுத்தடுத்து பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதுக்கு வந்து இந்த கிறிஸ்துவ மாநாடை பயன்படுத்தியிருக்கலாமே, ஏன் இப்படி விட்டார் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமியோட அடுத்த கட்ட திட்டங்கள்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது போல சிறுபான்மையினர்கள் வந்து அடுத்தடுத்து ஒரு மாநாடு நடத்த போகிறாங்க. நடத்த போகிறாங்கன்னா நடத்த வைக்க போகிறார் எடப்பாடி பழனிசாமி. அவங்க தான் எல்லாமே செலவழிக்க போகிறாங்க. இவங்க எல்லாமே கும்பலாக வந்து ஒரு மாநாடு நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தனிப்பட்ட முறையில் அவங்க இண்டிவிஜுவல் செல்வாக்கை வளர்த்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரு எடப்பாடி பழனிசாமி. சரி, மாநாடு நடத்தட்டு. இப்போ கிறிஸ்துவ மாநாடு நடந்துச்சு, கூட்டமைப்போட மாநாடு நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ அதுக்கடுத்து சிறுபான்மையினரில் யார் இருக்கா, இஸ்லாமியர்கள் இருக்காங்க. இந்த இஸ்லாமியர்களோட வாக்குகள் வாங்கணும்னா என்ன பண்ணணும், அவங்களுக்கு ஒரு மாநாடு ஒரு கூட்டமைப்பு மாநாட்டை ஒன்று நடத்தி வைக்கணும். நடத்தி வச்சு அதுலேயும் போய் எடப்பாடி பழனிசாமி கலந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் வந்துட்டார். ஏன்னா இதெல்லாம் வந்து சிறுபான்மையினர் ஓட்டுகளை வந்து பெறணும் அப்படிங்கிற ஒரு காரணம் மட்டும்தான். அதே போல் பார்த்திங்கன்னா திமுக கிட்ட இருக்கிற சிறுபான்மையினர் ஓட்டுகளை உடைக்கணும். ஏற்கனவே அதிமுக விட்டு வெளியேறி போன சிறுபான்மையினர்களை திரும்பவும் தான் சைடு கொண்டு வரணும். இந்த விஷயங்களுக்காக தான் எடப்பாடி பழனிசாமி இந்த ரிஸ்க்கெல்லாம் எடுக்கிறார்.
அவர் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தெரியல, ஆனால் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி காட்டிக்கிறார். ஏன்னு கேட்டிங்கன்னா, இவர் சிறுபான்மையினர் ஓட்டுகள் மட்டும் அதிமுகவுக்கு வந்தால் போதும் அப்படின்னா, பெரும்பான்மையாக இருக்கிற இந்துக்கள் ஓட்டு அவருக்கு தேவையில்லையா அப்படின்னு அண்ணாமலை கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறார். ஏன்னு கேட்டிங்கன்னா, சிறுபான்மையினர் ஆதரவு எல்லாத்துக்கும் தேவை தான், சிறுபான்மையினர் ஓட்டு எல்லாத்துக்கும் தேவை தான், அது வந்து வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு வாக்குகளாக இருக்கலாம். அதுக்காக பெரும்பான்மை மக்களை வந்து உதாசீனப்படுத்திட முடியுமா? அவர் வந்து இந்த கிறிஸ்துவ கூட்டமைப்பு மாநாட்டில் பேசும்போது கூட ஒரு விஷயத்தை சொல்கிறார், ஜாதி மதங்களுக்கு கடந்தது தான் அதிமுக அப்படிங்கிறார். ஜாதி மதங்களுக்கு கடந்தது தான் அதிமுக, ரைட்டு, ஆனால் ஜாதி ரீதியாக தான் நீங்கள் செயல்படுறீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை தொண்டர்கள் வைக்கிறாங்களே. கொங்கு பகுதியில் இருக்கிறவங்க மட்டும்தான் அதிமுகவில் முக்கியத்துவம் பண்ண முடியுது, முக்கிய பொறுப்புகளில் இருக்க முடியுது, அவங்க தான் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மாவட்டங்களுக்கும் ஆளுமை பண்ணுறாங்க, அதிகாரம் செலுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ஏற்கனவே வந்து செங்கோட்டையன் ஒரு மீட்டிங்கில் பேசியிருந்தபோது சொன்னார், அவரும் எடப்பாடி பழனிசாமியும் கவுண்டரு, நானும் கவுண்டரு, அதனால் நாங்கள் வந்து எங்களுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் நாங்கள் கட்சியை நடத்திடுவோம் அப்படிங்கிற மாதிரி பேசினார்ல. அப்போ எங்கே போச்சு, ஜாதி கட்சியா இல்லையா அப்படிங்கிறத அப்போ ஒரு விளக்கம் கொடுத்துடலாம்ல? இல்லை செங்கோட்டையனை கூப்பிட்டு, கட்சியோட சீனியர் தான் அவர், அவரே இப்படி பேசுகிறாரு, இப்படி பேசலாமாங்க, நம்ம அப்புறமா கொங்கு பெல்ட்லேயே சுருங்கிடுவோங்க, வெளி மாவட்டங்கள்லாம் நம்ம போக முடியாதுங்க அப்படின்னு பேசியிருக்கலாம்ல. சமீபத்தில் பெங்களூர் போலேருந்து கூட ஒரு விஷயத்த பேசியிருந்தார், சிவி சண்முகத்துக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் பிரச்சனை ஓடுது, சிவி சண்முகம் இப்போ எடப்பாடி பழனிசாமிகிட்ட முன்பு இருந்த ஒரு லிங்கில் இல்லை, அவர் தேர்தல் சமயத்தில் அவர் என்ன முடிவெடுப்பாருங்கிறதே ஒரு பயம் எல்லாத்துக்குமே இருந்துகிட்டே இருக்குது. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமியை விட்டுட்டு விலகி அவர் ஆதரவு எம்எல்ஏக்களோட அவர் தனியாக ஒரு ஆவர்த்தனம் பண்ணுறது கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் அவர் காட்டுவாரா, இல்லை சட்டமன்ற தேர்தல் சமயத்தில் அவர் அந்த பிரச்சனையை கிளப்புவாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை பெங்களூர் புகையிலேந்தி செய்தியாளர் சந்திப்பில் பேசும்போது ஒரு விஷயத்தை போட்டு தாக்கி விட்டு போயிட்டார். இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சார், இப்போ கிறிஸ்தவ மாநில மாநாடெல்லாம் முடிஞ்சு போச்சுல, கூட்டமைப்பு மாநாடு முடிஞ்சு போச்சுல, அடுத்த இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய மாநாட்டில் வந்து அவர் சில விஷயங்களை வச்சுருக்கிறார். என்னென்னா, அவங்களுக்கு சாதகமான பல்வேறு அறிவிப்புகளை வந்து வெளியிடுறதுக்கு இருக்கிறார். அந்த மாநாட்டில் வந்து அறிவிக்க போகிறாரு. அறிவித்து வெறும் அறிக்கை மட்டும்தான் விட முடியும், அதிமுக ஆட்சி வந்த பிறகு இந்த அறிவிப்பை உங்களுக்கு நிறைவேற்றுவேன். அதிமுக ஆட்சியில் திரும்பவும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வரமாட்டார். அதிமுகவே ஆட்சியாக அமைச்சாலும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை, அதை விட்டுருவோம். அதை தாண்டி அதிமுக ஆட்சி காலத்தில் இவர் வந்து இந்த இஸ்லாமிய அமைப்புகளுக்கு வந்து இவர் நிறைய சலுகைகள் கொடுக்க போகிறாரா? பாஜகவோட கூட்டணியில் வச்சுருந்த போது அதிகமான ஒரு இதை வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான விஷயங்களை பாஜக கொண்டு வந்தபோது அதை ஆதரித்தவர், கண்மூடித்தனமாக ஆதரித்தவர், அந்த இஸ்லாமியர்கள் மேலே சிறுபான்மையினர் மேலே இவ்வளவு ஆதரவு ஆதங்கப்படுற இந்த எடப்பாடி பழனிசாமினால் அப்போது அவங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியலையே, ஏன் பண்ண முடியல, எடப்பாடி பழனிசாமி ஏன் பண்ணலை அப்படிங்கிற கொஸ்டினை வந்து வைக்கிறாங்கள்ல. ஆனாலும் அதை மறக்கடிக்கணும், அந்த மாதிரி எண்ணங்களை எல்லாத்தையும் மறக்கடிச்சுட்டு நம்ம வந்து இஸ்லாமியர்களுக்கும் சிறுபான்மையினருக்கும் நம்ம தான் மிக முக்கியமான ஆதரவாளர்கள் அப்படின்னு காட்டணும் அப்படிங்கிறதுல ரொம்ப 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 இதாக இருக்கிறார். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் பாஜகவோட கூட்டணி உடச்சிட்ட வந்துட்டோம் அப்படின்னு சொன்ன பிறகு கூட அவர் எதிர்பார்த்த அளவுக்கு திமுக கட்சியை ஒட்டச்சு, கூட்டணியை ஒட்டச்சு யாருமே பெருசாக வந்து எடப்பாடி பழனிசாமிகிட்ட வந்து சேரவே இல்லை. எடப்பாடி பழனிசாமி இப்போ உதாரணத்துக்கு விசிகாவுக்கு ஒரு 4 சீட்டு தரேன் அப்படின்னு சொல்கிறாரு, திமுக 2 சீட்டு தான் தரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருந்தாலும் அவங்க திமுக கூட்டணியில் இருக்கவே தான் விரும்புகிறாங்க. காரணம் வந்து அது வெற்றி கூட்டணி. எடப்பாடி பழனிசாமி 4 சீட்டு கொடுத்தாலும் 4 சீட்லேயும் ஜெயிக்க முடியாது, ஆனால் திமுக 2 சீட்டு கொடுத்தா 2 சீட்டில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்கள்ட்ட போய் நீங்கள் வந்துடுங்க, நாங்கள் உங்களுக்கு இத்தனை தொகுதி கொடுக்குறோம், செலவு காசு கொடுக்குறோம், எல்லாமே ரைட்டு, நாங்கள் வந்து ஜெயிக்க முடியுமா, இல்லை ஓட்டு வங்கியில் நாங்கள் சரிஞ்சிட்டோம் அப்படின்னோம்னா திரும்ப எங்களை நிலைநிறுத்துறது யார் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் அவங்களுக்கு மைண்டில் ஓடும்ல. அது மாதிரி தான் வந்து எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்த்த மாதிரி வரலை. அதனால தான் இப்போ என்ன செய்கிறாரு, கிறிஸ்தவ அமைப்புகளையும் இஸ்லாமிய அமைப்புகளையும் கையில் எடுத்து அவங்க மூலமாக ஒரு கூட்டமைப்பு மாநில மாநாடு நடத்தி சிறுபான்மையின மக்களை கவரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. தலைவர்கள் வராட்டி போகிறாங்க, சிறுபான்மையின் மக்களை நம்ம கொண்டு வருவோம், அவங்களுக்கு தேவை என்ன, அந்த தேவையை நம்ம பூர்த்தி செய்வோம், எப்படி மாவட்ட செயலாளர்களுக்கு கொடுத்தோம், பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு எப்படி கொடுத்தோம், எப்படி நம்ம சைடே தக்க வச்சுக்கிட்டோம், அதே போல் இதையும் செஞ்சு விடுவோமே, என்ன பிரச்சனை ஆகிடப்போகுது அப்படிங்கிற எண்ணத்தில் தான் வந்து எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, இது சம்பந்தமாக அதிமுகவில் இருக்கிற சில கட்சியில் இருக்கிற சில சீனியர்கள் அவங்களாம் என்ன சொல்கிறாங்க, ஏன்பா நீங்கள் இவ்வளோ பெரிய மாநாடு அப்படி இப்படின்னு கூட்டமைப்பு மாநாடு அப்படின்னு சொல்லி போனீங்க,
ஆனால் அங்கே பெருசாக கும்பலே கிடையாது. நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா நெல்லை சங்கரன் கோயிலில் நடந்த மாதிரி தான், நிறைய பேர் கூட்டம் நடந்துக்கிட்டே இருக்கும்போது எந்திரிச்சு போட்டாங்க, சேர்லாம் காலியாக தான் கிடந்துச்சு. சரி, அந்த கூட்டத்தில் நீங்கள் பேசுனீங்க எல்லாம், ஏன் பாஜகவை எதிர்த்து நீங்கள் ஒரு வார்த்தை கூட பேசலை, எடப்பாடி பழனிசாமி பேசுவார்னு சொல்லி தானே எதிர்பார்த்தாங்க, ஏன் பேசலை அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டால், அப்படிலாம் நாங்கள் உடனே பாஜக விமர்சனம் பண்ணணுங்கிற அவசியமே இல்லைங்க, கூட்டணியை முடிச்சுட்டு வந்துட்டோம்னா உடனே நாங்கள் விமர்சனம் பண்ணணுமா? சரி, விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் திமுக மட்டும் விமர்சனம் பண்ணுறீங்க? அது மாநில கட்சி, திராவிட கட்சி. திமுக மட்டும்தான் இங்கே இருக்குதா? மீதி கட்சிகள் இல்லையா? பாமக இல்லையா? வேறு கட்சிகள் இல்லையா? எல்லாத்தையும் எதிர்த்து பேசலாம்ல, எதையாவது ஒரு காரணத்தை சொல்லி திட்டலாம்ல, இவங்க இந்த அமைப்புக்கு இந்த கிறிஸ்துவர்களுக்கு இவங்கெல்லாம் துரோகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு பேச்சு பேசலாம்ல. திமுக மட்டும் குறி வச்சு பேச என்னப்பா காரணம் இருக்குது அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாங்க. பாஜக விமர்சிக்கிறது நாங்கள் இப்போ விமர்சிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க. கூட்டணியில் இருந்த வரைக்கும், கூட்டணியை விட்டு விலகின பிறகும் நாங்கள் அவங்கள விமர்சனம் பண்ண மாட்டோங்க. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ரகசிய டீலிங் தானே வச்சுருக்கிறீங்க. எப்போ வேணாலும் பாஜக அவங்க கூட்டணிக்குள்ளே நம்மளை வம்படியாக கையை பிடிச்சி இழுத்து உள்ளே கொண்டு வந்து சேர்த்துருவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குல்ல, என்ன கையை பிடிச்சி இழுத்தியா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. இழுப்போம், பாஜக இழுக்கும் கண்டிப்பாக, பொறுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் பாஜக விமர்சனம் பண்ணுவோங்க. இப்போ கிடையாது. எப்போ தெரியுமா? தேர்தல் நேரத்தில், தேர்தல் சமயத்தில் பாஜக கையில் எந்த அதிகாரமும் இல்லை. தேர்தல் வந்து அறிவிப்பு வந்த பிறகு, பாஜகவோட மத்திய அரசோட அதிகாரத்தை எல்லாத்தையும் பிடுங்கின பிறகு, அப்போ நாங்கள் பேசுவோம் பாருங்கள் பாஜகவை எதிர்த்து. அப்போது உங்களுக்கு தெரியும் நாங்கள் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி, ஆளுமை அப்படின்னு சொல்லி அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் சரியான வாய்ப்புகள் கிடைச்ச பிறகும் எடப்பாடி பழனிசாமினால் அங்கே ஸ்கோர் பண்ண முடியல அப்படிங்கிறது தான் இருக்குது. ஏன்னா பாஜக விமர்சனம் பண்ணி பேசணும். அவங்க அந்த பேசின அந்த பாதிரியார்கள் கூட என்ன சொன்னாங்க, அண்ணா நீங்கள் பாஜக விட்டு வெளியே வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்னா, நீங்கள் பாஜகோட கூட்டணியில் இருந்தனால நாங்கள் உங்களை சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போச்சுண்ணா, கோச்சிக்காதீங்க. ஆனால் நாங்கள் வந்து அப்போல்லாம் வந்து வேலுமணிகிட்ட போய் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம்ண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்பா, வேலுமணிகிட்ட பேசினா என்ன, எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேசினா என்ன? வேலுமணிகிட்ட பேசுகிற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமிகிட்ட பேசியிருக்கலாமே போய், பாஜகவோட கூட்டணியில் இருக்கும்போது தானே நீங்கள் வேலுமணியை சந்தித்து பேசியிருக்கீங்க. இதிலே பேச்சிலே ஏகப்பட்ட முரண்பாடுகள்லாம் இருக்குது. பாஜக வந்து எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ணாத வரைக்கும் கண்டிப்பாக அவருக்கு கீழே இருக்கிற நிர்வாகிகள் பாஜகவை விமர்சனம் பண்ண மாட்டாங்க. அதை தாண்டி பார்த்திங்கன்னா திமுக அதை தான் சொல்லிக்கிட்டே இருக்கும். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு ரகசிய டீலிங் இருக்குது. அந்த டீலிங் என்ன அப்படிங்கிறது போக போக தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதே இல்லாமல் கூட்டணி முறிவுக்கான ஒரு காரணங்கள் சொல்லணும்ல, அந்த பெருசாக ஒன்றுமே சொல்லவே இல்லை, காரணங்களே சொல்லலை அப்படிங்கும்போது கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எடப்பாடி பழனிசாமியோட பாஜக எதிர்ப்பு பேச்சை வந்து கேட்கணும்னு சொல்லிட்டு அதிமுக தொண்டர்கள் ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. இதை எடப்பாடி பழனிசாமி கவனத்தில் கொண்டு திரும்பவோ உடனே இன்றைக்கோ நாளைக்கோ ஏதாவது ஒரு விஷயத்தில் பாஜகவை பயங்கரமாக பிரதமர் மோடியவோ அமித்ஷாவையோ அண்ணாமலையோ அட்லீஸ்ட் வானதி சீனிவாசனையாவது திட்டுங்கய்யா, திட்டுங்க, தொண்டர்கள் நம்புறதுக்காவது திட்டுங்க. நன்றி, வணக்கம்.